மணக்கம் தமிழ் சொந்தங்களை விவசாயத்திற்கான இலவச பயிற்சி வகுப்பு மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த கோவில் மணி மாதிரி இருக்கக்கூடிய குறியீடியை அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதிக வருமானம் வரக்கூடிய மல்லிகைப்பூ சாகுபடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மல்லிகைப்பூ சாகுபடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இதோட தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மல்லிகைப்பூவை அதிக லெவலில் வந்து சாகுபடி பண்ணுறவங்க அந்த ஆசிய கண்டங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பிட்ட நாடுகள் தான் வந்து அதிக லெவலில் அந்த மல்லிகைப்பூவை வந்து சாகுபடி பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இதோட தேவைகள் உலக நாடுகள் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் இருக்குங்க. இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா, இதோட விலையை வந்து நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரிங்க, அதே போல் விவசாயமாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அறுவடை செய்யக்கூடிய பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறைகளில் அதிக லெவலில் உபயோகிக்கிறாங்கிறத நம்ம நிச்சயமாக வந்து தெரிஞ்சுக்கிறவங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, வாசனை தொழிற்சாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூக்களை அதிக லெவலில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா செண்டு தயாரித்து பெரிய லெவலில் வந்து விற்பனை செய்கிறாங்க. சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்திலையோ இந்த மல்லிகைப்பூவோட பங்கு பெரிய லெவலில் இருக்கனால அங்கேயும் இதோட தேவைகள் வந்து இருக்குங்க. அதே போல் அந்த மல்லிகைப்பூவில் வந்து எண்ணெய் தயாரித்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிறாங்க. இதெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அதிக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூவை உபயோகிக்கிறதுனால எப்பயுமே இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த வண்ணம் தாங்க இருக்குது. இந்த மல்லிகைப்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிங்கிள் மோக்ரா, டபுள் மோக்ரா, குண்டுமல்லி, ராமநாதபுரம் குண்டுமல்லி, இந்த நாலு ரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் தமிழ்நாட்டில் வந்து சாகுபடி செய்கிறாங்க. ஆனால் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் குண்டுமல்லியை தாங்க பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா சாகுபடி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ராமநாதபுரம் குண்டுமல்லிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிக வெயிலை கூட தாக்குப்பிடித்து வளரக்கூடியதுங்க. அதே போல் இதை வந்து வளர்கிறதுக்கு நீரோட தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு தாங்க. அதனாலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமநாதபுரம் குண்டுமல்லி அதிக லெவலில் வந்து வளர்க்கப்படுது. இந்த மல்லிகைப்பூ ஒரு வருடங்களுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செய்ய முடியுங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குறையாமல் 10 ஆண்டுகள் வரைக்கும் வந்து நம்மளால் வந்து வருவாய் ஈட்ட முடியும். நல்ல ரகங்களாக இருந்துச்சுன்னா 15 ஆண்டுகள் வரைக்கும் கூட நம்மளால் வந்து தொடர்ந்து வருவாய் ஈட்ட முடியுங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா 2 முறையில் வந்து நம்ம வளர்க்கலாம். பதியன் முறை மற்றும் வேர்விட்ட குச்சிகள் மூலமும் வந்து நம்மளால் வளர்க்க முடியுங்க. முகூர்த்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சரளமாக விற்பனை ஆகுங்க. இதே சாதாரண நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 250 ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆகுதுங்க. இதற்கு ஏற்ற பட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடிப்பட்டத்துலேருந்து புரட்டாசி பட்டம் வரைக்கும் இதுக்கு ஏற்ற பட்டம்ங்க. ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2560 பதியன்களை வந்து நம்மளால் நட முடியும். நிலம் தயாரிக்கிற முறைங்கிறது ரொம்ப முக்கியங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் நிலம் வந்து இந்த மல்லிகை சாகுபடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏற்றதுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வடிகால் வசதி வந்து இருக்கணும். ஏன்னா நீர் அதிக லெவலில் தேங்குதுன்னா இந்த மல்லிகை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வளராதுங்க. 2 முதல் 3 முறை நல்லா உழுவு செய்யணுங்க. உழுத பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் நீளம், அகலம் மற்றும் ஆழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழிகளை தோண்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.25 மீட்டர் இடைவேளையில் எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோ தொழு உரத்தை வந்து போடணுங்க. இந்த தொழு உரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வேப்பம் புண்ணாக்கையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கிறவங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பதியன்களை வந்து நடணும். அதே போல் செடிகளுக்கு நீர் ஊற்றுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முதல் 1 வாரத்துக்கு ஒருக்க வந்து ஊற்றுனவங்க. அதுக்கப்புறம் நல்ல வேர் பிடித்து கொண்டு வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா 15 நாளைக்கு ஒருக்க ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு கூட வந்து மாற்றிக்கலாம். வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை செய்த பிறகு 60 கிராம் வந்து தலை சத்து, 120 கிராம் மணி சத்து, 120 கிராம் சாம்பல் சத்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய உரங்களை வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் வந்து நம்ம கொடுக்கணுங்க. எப்பயுமே சரிங்க, எந்த ஒரு சாகுபடி செய்தாலும் சரிங்க, இந்த நோய் மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் வரக்கூடிய முக்கியமான நோய்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்பேன், மொட்டுப்புழு, சிலந்தி பூத்தி, நூல் புழு, அப்புறம் இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக வந்து காட்சியளிக்கக்கூடியதுங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகையான நோய்கள்லாம் அதிக லெவலில் வருது. இல்லை செம்பேன் மற்றும் மொட்டுப்புழுலாம் வந்துச்சுன்னா கற்பூர கரைசல் மற்றும் அமிர்த கரைசலை வந்து மாற்றி மாற்றி நம்ம தெளிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 நாளாக வந்து வரக்கூடிய தாக்குதல் வந்து குறையுங்க.
மூலி பூத்தி விரட்டி மற்றும் ஐந்திரை கரைசலம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வகையான நோய்களையோ பூச்சிகளையோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பெரிய லெவலில் கட்டுப்படுத்த முடியுங்க. பூக்கு வந்து பார்த்தீங்கன்னா போரான் சத்து நிறைந்த இந்த எருக்கன் செடியை வந்து பார்த்தீங்கன்னா பித்து போடுற மூலம் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த போரான் சத்து மட்டும் இல்லாமல் நிறைய வகையான சத்துக்கள் ஆடாகி சத்து குறைபாட்டினால வரக்கூடிய அந்த இலை மந்தல் நோயெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கட்டுப்படுத்தலாங்க. அதிகமாக பூக்கக்கூடிய பருவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாசி பங்குனி சித்திரை ஆவணி இந்த மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூக்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குறைவாக பூக்கக்கூடிய மாதங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்த்திகை மார்கழி தை மா இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவாக தாங்க பூக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குளிரில் வந்து பெரிய லெவலில் பூக்காது. ஆனால் அதே நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மளிகைப்பூவோட விலையோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் உயர்ந்திருக்கோங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எப்படினாலும் நீங்கள் சராசரியாக வருவாய் ஈட்டிடலாம். கவாத்து செய்யக்கூடிய காலகட்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நவம்பர் மாதத்துலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவாத்து வந்து செய்கிறாங்க. அதாவது குறைவாக பூ பூக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவாத்து வந்து செய்கிறாங்க. கவாத்து செஞ்ச ஒரு 2 முதல் 3 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்மளால் வருவாய் ஈட்ட முடியாது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்மளால் வருவாய் ஈட்ட முடியுங்க. பொது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வாயிலாக நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா 1750 கிலோ வந்து எடுக்க முடியுங்க. எப்படினாலும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக மாதம் வந்து 40,000 ரூபா கிடைக்கிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வருவாய் ஈட்ட முடியும். இது தொடர் வருமானனால வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற வாய்ப்பை வந்து விடாதீங்க. இந்த காணொளி வாயிலாக ஏதாவது புது வகையான தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேளாண் தகவல்கள் தொடரும். நன்றி.